வணக்கம். நான் உங்கள் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். என்னுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பகுதியில் நிறைய அன்பர்கள் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நாம் தொடர்ந்து பதிலளித்து வரோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, பிரபு ஸ்ரீ அப்படின்றவங்க ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சார், நான் கிராமத்தில் வசிப்பவன். தாய் நிலை வைப்பது அருகில் உள்ள வீட்டுக்கு நேராக வைக்க வேண்டுமா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்த மாதிரி கிராமங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்கள்லேயும் சரி, நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நேர் எதிரில் உள்ள வீட்டுடைய தலைவாசலுக்கு எதிரில் தாய் நிலை வைக்கலாமா வைக்கக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள். என்னுடைய சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுடைய இன்பாக்ஸ்க்கு வரும். உங்களுக்கும் இது போல் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக பதிவிடுங்கள். அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்வியை டீட்டெயிலாக அனுப்புனீங்கன்னா வரும் நாட்களில் உங்கள் கேள்விக்கும் பதில் சொல்ல நம்மைப்பட்டிருக்கிறோம். ஓகே, நான் வீடு கட்டுறேன். என்னோடய வீட்டுக்கு நேர் எதிரில் வேறொரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு எதிரில் என்னோடய வீட்டுடைய தாய் நிலை அதாவது மெயின் டோர் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இந்த மாதிரியான ஒரு குழப்பமான இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு உண்டு. ஒரே வரியில் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, எதிர் வீட்டுக்கும் நாம் வைக்கிற வாசலுக்கும் வாஸ்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு பொய்யான ஒரு விஷயம். பக்கத்து வீடு எதிர் வீடு உங்கள் வீட்டுக்கு நேராக வருது அப்படின்னாவே உங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு தெருவு கண்டிப்பாக நடுவில் இருக்கும். அப்படி இருக்குது, தெருவு இருக்குதுன்னா அது குறைஞ்சது 20 அடி இருக்கும், அதிகபட்சம் 30 அடி இருக்கும், அப்புறம் 40 அடியும் கூட இருக்கலாம். சில இடங்களில் ரோடாக இருந்ததுன்னா அது 50 அடி 60 அடியும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் டோர் திறந்தால் உங்கள் வீட்டு டோரை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் ஏதாவது கெடுதல் வருமானா? எந்த கெடுதலும் வராது. இந்த டோர் வைக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வைக்கிறதுலையும் அந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. பக்கத்து வீட்டுடைய கேட்டுக்கு நேராக தான் நான் கேட் வைக்கணுமா அப்படின்ற, எதிர் வீட்டுக்கு நேராக தான் கேட் வைக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்கள் பக்கத்து வீட்டுடைய கம்பாரிசனில் தயவு செஞ்சு போகாதீங்க. இப்போ நம்முடைய ஃபீல்டில் நிறையா இடத்துக்களில் நம்ம போகும்போதும் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. எதிரில் வீட்டில் இருக்கிறவர் வந்து சிம்மராசி, அவர் வீட்டுக்கு நம்ம எதிரில் வீடு கட்டுறோம், சிம்மராசின்றனால பக்கத்தில் யாருமே இருக்க முடியாதுன்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அப்புறம் எதிர் வீட்டுக்காரங்க வந்து 8ஆம் பிறப்பு, அவங்க வீட்டுக்கு எதிரிலையும் நாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜன்னல் வைக்கிறது, வாசல் வைக்கிறது, கேட் வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபீல்டில் நிறைய பக்கம் போகிற இடத்துல நம்மக்கிட்ட கேட்குறது உண்டு. ஸோ நேரடியாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டை வாஸ்துப்படி பார்த்து கட்டிக்கங்க. இதெல்லாமே மூட நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். இதெல்லாம் நமக்கு எப்பொழுதுமே நல்லதையும் பண்ணாது, கெடுதலையும் பண்ணாது. சரிங்க, எதிர் வீட்டில் உள்ள டோர் நேராக நம்ம வச்சாச்சு, அது ஏதாவது பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள். எதிர் வீட்டில் வாசல் வந்து நம்ம வீட்டுக்கு நேராக எதிராக இருக்கிறனால நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி அதை நீங்கள் நம்பி, அதை நீங்கள் உள்வாங்கி, அதை நீங்கள் நம்பும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நெகட்டிவாக வேலை பண்ணும். இது மூட நம்பிக்கை அப்படின்ற விஷயத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் மனசுலேருந்து அதை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. அதை முதல்ல பதியாதீங்க உங்கள் மைண்டில். உள் வாங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சிம்மராசிக்காரங்க கதையும் இதே தான், 8ஆம் பிறப்புள்ள கதையும் இதே தான், எதிர் வீடு டோர் நேராக இருக்கிற வீட்டுடைய கதையும் இது தான். ஸோ இது எல்லாமே வாஸ்துடைய அந்த விதிமுறைகளுக்குள் எப்பொழுதுமே வராது. வாஸ்து தெரியாத நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்களை திருச்சி விடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க கிராமங்களில். நகர்ப்புறங்கள்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பொதுமக்களான நீங்கள் தான் இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.